இன்னைக்கு வந்து வாரன் பஃபெட், பில் கேட்ஸு, நிறைய எல்லாருமே வந்து வருஷத்துக்கு 52 புக்ஸ் படிக்காங்க, வாரத்துக்கு 2 புக்கு கண்டிப்பாக படிக்காங்க. இந்த புக்கு படிக்க அனுபவம் வந்து முதல்ல எனக்கு புக்கு பிடிக்கும், புக்கை பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் எங்கே போனாலும் புக்கை தூக்கிட்டு அலையணும். அப்புறம் உண்மையிலே அது மேலே லவ் வரும். அப்புறம் நீங்கள் எப்பவும் கையில் ஒரு புக்கு வைங்க, உங்களோட வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். சும்மா ஊரக ஏமாத்ததுக்கு அது ஒரு பக்கம், பட் போக 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 உண்மையில் அதை படிக்க ஆரம்பிச்சுருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம நிலைமையை பொறுத்து இருக்குது. பணம் இருந்தால் அதுக்கு தகுந்தவாட்டி புக் வாங்கணும், பணம் இல்லைன்னா அதுக்கு தகுந்தவாட்டி புக் வாங்கணும், தேவையான புக்ஸ் வாங்கிட்டு படிக்கணும். எல்லார்ட்டையும் போய் அதை பற்றி பேச வேண்டாம் வச்சுக்கிட்டது. நான் அந்த ஹார்டு புக்கு தேடி கொண்டு போய் ரொம்ப கஷ்டமாயிட்டேன். கடைசியில் பார்த்தேன் இந்த கிண்டல் கிண்டல்னு பேசுகிறாங்களே, என்னடா அளவு அதை பார்ப்போம் அப்படின்னு வாங்கினேன். அது வாங்கினதுக்கப்புறம் தான் அதோட ரியல் சொல்லுதை விட்டு சொல்லாத நிறைய விஷயங்கள். இப்போ நான் ஒரு கார் வாங்கினேன், அந்த கார் வந்துட்டு சும்மா வாங்கினேன்னு வைங்களேன், சரி எல்லோரும் அந்த கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் உள்ளவங்க அந்த கார் வாங்குதாங்க, நானும் அந்த பிராண்டு கார் வாங்கினேன், பிராண்டு சொல்ல வரும்ல. ஆனால் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியுது என்னம்மா பிராண்டு பாயுதில், என்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எவ்வளோ மைன்யூட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அந்த பிராண்டு மேலே எனக்கு இன்னும் ரொம்ப பாசம் ஆகிட்டு. அந்த மாதிரி இந்த கிண்டல் வாங்கும்போது சரி எல்லோரும் வாங்குறாங்களா நம்புறோம், ஏன்னா எங்கேயாவது போகும்போது 10 புக்கு மேலே கொண்டு போக முடியாது, பேக் ஃபுல்லாக அதிலே பாதி வந்துடும். அதுக்கு தான் அந்த கிண்டல் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா இப்போ திடீர்னு நம்ம பெருசு பண்ணோடனே இப்படி பண்ணிங்கண்ணா, நான் ஸ்க்ரீனில் பண்ணதுமே அது வந்துடும், அப்புறம் பெருசு பண்ணிக்கலாம். அப்புறம் சில உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம், பிறவது படிக்கும்போது ஹைலைட் பண்ணிக்கலாம், சில மார்க்கு பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி புக்கு எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து புக்கு படிக்கலாம். அப்புறம் இந்த புக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜில் படிச்சிருக்கீங்க, இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா இத்தனை மாதிரி இந்த புக்கை படிச்சிருக்கீங்க அப்படிலாம் காட்டும். இல்லை ரொம்ப அழகாக இருக்குது. 1000 புக்கு இதில் வச்சுட்டு அலையலாம், 1000 புக்கு. ஸோ எப்பப்போ எந்தெந்த மூடு எது படிக்கணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து படிக்கலாம். நான் எங்கே போனாலும் இதை ஒன்று தூக்கிட்டே அலைஞ்சிருந்தேன் இப்போ. ஓகே, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், ஹாஸ்பிட்டலில் போன 5 நிமிஷத்துலேயும் அந்த நேரத்துலையும் உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எங்கேயாவது கிடைக்குமோ அங்கே உட்காந்து படிக்கிறது. ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கணும்னா அது கொஞ்சம் வரது கஷ்டம், பட் எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டயத்தை எப்படி ஸ்கில் பண்ணுறதுன்னு அதை விட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு மறுவார்த்தை பேசாது இப்படிலாம் நிறைய பாட்டை கேட்டு மணிக்கணக்காக சிலவங்களாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே பாட்டை கேட்டு அப்படி. ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் என்ன முன்னேறவங்க இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி புக்ஸோ அல்லது ஒரு ஆடியோவோ அதே ஓடிக்கிட்டு இருந்தால் அது மேலேயும் நமக்கு ஒரு நஷான்னு சொல்லுவாங்க, போதை, அந்த மாதிரி போதை வரும். நான் இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு இடத்துல 1000 புக்ஸ் எனக்கு கிடஞ்சி, 1000 புக்ஸ். அதை தேட தேட எனக்கு ஆண்டு நமக்கு ஒரு 1000 மணி நேரம் கொடுக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 24 நேரம் காணாத உட்காந்து அவ்வளோ புக்கு நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு தோணுச்சு. ஒரு புக்குங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கை, ஒருத்தரோட வாழ்க்கை. எனக்கு நான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தால் என்னோடய இது நடந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையும் ஒவ்வொரு புக்ஸ் தான் வைப்பேன். அவங்க 8 சப்ஜெக்ட்னால் ஒவ்வொருத்தருங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆன முன்னேற்ற அந்த பாடங்கள் மட்டும்தான் அவங்க படிக்கணும். வேறு பூகோளம் சாஸ்திரி கிஸ்திரி படிச்சலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த லைனில் போகிறவங்க அது படிக்கட்டும். இப்போ சிலவங்க வந்து சிஏ பண்ணணும் அது பண்ணணும்னா முதலேருந்தே படிங்கப்பா, 10 வருஷம் வரைக்கும் அதை படிச்சுட்டு அது வெளியே வந்து என்ன பண்ண போகிறாங்க. சரி ஓகே, அதை பேசினா எல்லாம் சண்டைக்கு வருவீங்க, அதை விடுங்க. பட் இந்த புக்ஸு தான் வாழ்க்கையில் இன்றியமையாத விஷயம், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயம். அதோட போதை வரும், புக்கை படிக்க படிக்க ஒரு போதை வரும், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், சில விஷயத்தை பார்க்குற திறமை இருக்கும். நீங்கள் புக்கு படிக்க பாருங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சண்டை கண்டை எல்லாம் போட மாட்டாங்க. அது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் வரும், ஒரு பக்கம் வரும் புக்கு படிக்கும்போது. ஓகே, இந்த கிண்டல் புக்கு வந்து நீங்களும் வாங்க, 1000 புக்கு எங்கேனாலும் உட்காந்து படிக்கலாம். அது ரொம்ப நாள் வரைக்கும் அந்த இது இருக்குது, அது இதாக ஆகாது. அது என்ன சொல்லுங்கள், இப்போ சார்ஜிங் வந்து நல்லா இருக்குது, அதில் இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிலாம் இருக்குது. நான் முதல்ல நினச்சேன் என்கிட்ட டேப் இருக்குது, சாம்சங் டேப், அதுலேயும் தான் படிக்கலாமே, அது இதோட பெருசாக இருக்குது, இந்த இதை வச்சு என்ன பண்ண. அப்புறம் தெரிஞ்சு அது வெறும் படிக்க மட்டும் தான் முடியும், அதில் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபோட்டோ மட்டும்தான் தெரியும் இல்லையா. பட் இது வந்து அப்படி இல்லை, உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ் இப்படி அமுக்குனா அடுத்த பேஜ் வரும், அடுத்த பேஜ் வரும், இது பண்ணிக்கலாம். திடீர்னு உங்களுக்கு தேவைப்படுங்க அதை அமுக்குனீங்க, அதுக்கு மீனிங் வேறு சொல்லும், அது அமேசிங். ஸோ ஒரு 6000 ஒன்று கிடைக்கி, ஒரு 12000 ஒன்று கிடைக்கி, ஒரு 8000 ஒன்று கிடைக்கி, அது 15000 கிடைக்கி. உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கங்க. எவ்வளோ படிக்கிங்களோ நம்ம அவ்வளோ முன்னேற முடியும். ஹா, மென்டர் ரொம்ப முக்கியம், மென்டரையும் தேடி பார்த்துக்கோங்க. மென்டர் அவங்க வந்து ஸ்பெஷல் என்னென்ன விஷயங்களோ அது பண்ணுவாங்க. இந்த புக்ஸ் இந்த ரெண்டுமே அப்படி காம்பினேஷன் பண்ணி லைஃப்பில் போனால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.